கன்னியாகுமரியிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய சார்பாக இந்தியாவிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா அரசினுடைய விஷம்போல் ஏறுகின்ற விலையேற்றத்தை கண்டிக்கின்ற வண்ணத்திலும் இந்திய அது இருநாட்டில் ஒரு நேர்மையான ஒரு நல்லாட்சி விரைவிலே மலர வேண்டும் என்பதற்காகவும் ஏழை எளிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் 147 நாட்கள் கன்னியாகுமரியிலிருந்து 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு காஷ்மீர் வரை நடைபயணமாக நம்முடைய இன்றைக்கு மக்களுடைய பிரதமராக மக்களுடைய நலனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நடைபயணமாக செல்ல இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டில் இந்திய இருநாட்டிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இன்றைக்கு இந்திய இருநாட்டிலே சர்வாதிகார ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியை அகற்றப்பட்டு மீண்டும் இந்தியாவிலே ஒரு ஜனநாயக ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இன்றைக்கு இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நடைபயணத்தை ஆரம்பிக்கிறார். உண்மையாக இந்த நடைபயணத்தில் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து வகுப்பை சேர்ந்த மக்களும் அனைத்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி இந்து இந்த நடைபயணத்தில் கலந்து கொள்ள வேண்டும். காரணம், நாம் அனைவருக்கும் ஒரே எதிரி, ஒரே எதிர்ப்பு சக்தி யார் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா மோடி தலைமையில் இருக்கின்ற அரசு. இந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த நடைபயணம் வெற்றி நடைபயணமாக முடியப்பட வேண்டும். இந்த நடைபயணத்திற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு தந்து இந்த நடைபயணத்தை சிறப்பிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.